ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு குடுத்தாபன மற்றும் தமிழ் முழக்கம் நேர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று ஒரு சிறப்பு நேர்காணல் இடம்பெற இருக்கின்றது. இந்த நேர்காணலை வழங்குவதற்காக எம்முடன் தாயகத்திலிருந்து இணைந்து கொள்ளுகின்றார் சட்டத்தரணியும் அரசியல் ஆய்வாளருமான ஜோதிலிங்கம் அவர்கள். ஜோதிலிங்கம் அவர்களுக்கு ஒரு நீண்ட அறிமுகம் தேவையில்லை. அரசியலில் தாயகத்தின் செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர், தற்பொழுது நீண்ட நாட்களாக ஈடுபட்டு கொண்டிருப்பவர். முதலில் இந்த நேரத்தில் அவரது ஒரு தொழில் நாளாக இருந்தாலும் கூட கேட்டவுடனேயே ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் மற்றும் தமிழ் முழக்கம் நேர்களுக்கு இந்த செவ்வியை வழங்க வந்தமைக்காக திரு ஜோதிலிங்கம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிப்போம். வணக்கம் திரு ஜோதிலிங்கம் அவர்களே. வணக்கம். வணக்கம். இன்று அங்கு உள்ள நிலைமைகள், நீண்ட நாட்களுக்கு பின்பு உங்களுடன் உரையாடும் இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. அங்கு பல நிகழ்வுகள் நிறைவேறியிருக்கின்றன. அதாவது இப்பொழுது கொரோனா என்ற அந்த தொற்று உலகளாவிய ரீதியில் பரவியிருக்கிறது. அது பற்றி மற்றும் அங்குள்ள அரசியல் நிலவரம், தற்போதைய காலநிலை மிகவும் கடுபடியாக இருக்கின்றது. சூறாவளி என்ற ஒரு சூறாவளி வந்து பெரும் சிக்கலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது எல்லாம் பற்றி நாங்கள் உங்களுடன் சற்று கதைக்கலாம், அலசி ஆராயலாம் என்று இருக்கின்றோம். முதலில் அங்குள்ள இன்றைய காலநிலையை பற்றி சொல்லுங்களேன். உண்மையில் அதுக்கு முன்னர் நீண்ட காலமாக நீங்கள் தொடரும்போதும் என்னால் அதனை நேர்காணல செய்ய முடியவில்லை. அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். காலநிலையை பொறுத்தவரையில இந்தியால தமிழ் பகுதி கண்ட காலநிலை அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. தென்பகுதியில்தான் காலநிலை மோசமாக இருக்கின்றது. வெள்ளப்பெருக்கெல்லாம் வந்திருக்கின்றது, மண்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னம் ஒரு வலுவான காற்று அடிச்சது. அந்த காற்றால வாழை மரங்கள் எல்லாம் முடிஞ்ச நிலைமையில் காணப்பட்டது. புழுதிகள் எல்லாம் தூக்கி வீசுற மாதிரி எல்லாம் இருந்தது. ஆனால் தற்போது குறைஞ்சிருக்கின்றது. இங்கே பெரிய அளவுக்கு இல்லை, வெயில்லாம் கொஞ்சம் கூடவாக இருக்கிறது. தென்பகுதி தான் கூட வன்னியிலையும் அவ்வளோ பெரிய மழையாக தெரியவில்லை. கிழக்கில் கொஞ்சம் மழை பெய்திருக்கு, கிழக்கில் கொஞ்சம் நிறைய மழை பெய்திருக்கு. இந்த சூறாவளியினுடைய தாக்கம் இங்கே தமிழ் பிரதேசங்களுக்கு பெருசாக வரவில்லை. தென்னிலங்கையிலும் பெரிய அளவுக்கு வரையில்லை. தென்னிலங்கையில் மழை தான் கூடுதலாக இருந்தது. இங்கேயும் கூட சில இடங்கள்ல இந்த சூறாவளியின் ஒரு மெல்லிய தாக்கம் இருந்தால வீடுகள் கூறிகளோட அகற்றப்பட்டவர் இடமே கூட காணப்பட்டது. மற்றபடி பெரிய நெருக்கடிகள் இந்த காலநிலையால வரவில்லை. திருவண்ணாமலையிலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் திரும்பவில்லை என்ற ஒரு செய்தி கிடைக்கப்பெற்று, அது பற்றி நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? திருக்கோணமலையில் அந்த செய்தியும் கூட அறிந்த நாங்கள்தான் காண இல்லையென்று சொல்லி. பிறகு இன்னொரு செய்தி வந்தது, அந்த இந்தோனேசியா நோக்கி கப்பல் அடித்து செல்லுது. அதுக்கு பின்னால கடற்படையினரும் கடற்படையினருடைய படகும் சென்று அவர்களை பாதுகாக்கிறதான முயற்சியில் இறங்கி இருக்கின்றார்கள் என்றும், இன்னொரு ஓரிரு நாட்கள்லயே அந்த படகுகளை கொண்டு வந்து விடலாம் என்று சொல்லியும் செய்திகள் வந்திருக்கின்றன. திருக்கோணமலை செய்தி பற்றி விவரமாக இன்னும் செய்தி எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் புதியோரு காணவில்லை என்கின்ற செய்தி மாத்திரம்தான் கிடைத்திருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இன்றைக்கல நாளைக்கு தான் அது பற்றிய விவரங்கள் தெரியக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக. அடுத்ததாக இந்த கொரோனானது, கொரோனா பாதிப்பு, கொரோனா நோய் பற்றி உலகளாவிய ரீதியில் பரவிக்கொண்டிருக்கிறது. மோசமான இழப்புகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இலங்கையில் மிகவும் கட்டுப்பாட்டுடன் அரசு வைத்திருக்கின்றது என்ற செய்தி கிடைக்கின்றது. எந்த அளவுக்கு தமிழ் பகுதிகளில் நோய் பரவல் இருக்கின்றது, அதற்கான ஏற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது, பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள், தொழில் வாய்ப்பு இல்லாதவர்கள், தொழில் அன்றாடம் அந்த வருமானத்தை நம்பியிருப்பவர்கள் மிகவும் அவர்களுடைய உணவுகளுக்கு கஷ்டப்படும் நிலை ஏற்பட்டிருந்தது, அது எவ்வாறு இந்த நிலை இருக்கின்றது, அது பற்றி சொல்லி கூறுங்களேன்.
உண்மையில் இந்த கொரோனாவினுடைய தாக்கம் தமிழ் பிரதேசங்களில் பெரிய அளவு இருக்கவில்லை. யாழ்ப்பாணத்தில் மட்டும் அந்த மத உருவினாலே மத உருவினுடைய செயற்பாட்டினாலே ஏற்பட்ட தாக்கம்தான் இருந்தது. அது தற்போது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டுள்ளது. கொண்டு வரப்பட்டுள்ளபடியால் இங்கே அதற்கு பிறகு கொரோனா தாக்கம் பெரிய அளவுக்கு இருக்கவில்லை. ஏனைய மாவட்டங்களை பொறுத்தவரை வவுனியா இல்லை திவு கிளிநொச்சி போன்ற மன்னார் போன்ற இந்த யாழ்ப்பாணத்துக்கு வெளியில் இருக்கின்ற வடக்கு மாவட்டங்களை பொறுத்தவரையில் பெரிய பாதிப்புகளும் ஏற்படவில்லை. கிழக்கு மாவட்டத்திலேயும் கூட அம்பாறையில் அக்கரைப்பற்று முஸ்லீம் பிரதேசத்தில் கொரோனாவின் தாக்கம் இருந்ததாக கூறப்பட்டது. ஏனைய இடங்களில் பெரிய அளவுக்கு தாக்கங்கள் ஏற்படவில்லை. இங்கே உண்மையில் இந்த கொரோனாவை பொறுத்தவரையில் அதனுடைய அந்த அந்த ஊரடங்கு சட்டம் அதிகனால் ஏற்பட்ட விளைவுகளினால பல நெருக்கடி ஏற்பட்டது என்பது உண்மைதான். நீங்கள் கூறியது போல இந்த அன்றாடம் சீமிச்சு அன்றாட உழைப்பில் தங்கி இருக்கிறவர்கள் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய எல்லாமே ஏற்பட்டது. ஆனாலும் எங்களுடைய இளைஞர்கள் உடனடியாகவே இறங்கி நிவாரண பணிகளில் ஈடுபட்டபடியால் அது அதனுடைய தாக்கம் நியாயமான அளவுக்கு குறைக்கப்பட்டதுன்னு சொல்லித்தான் சொல்லலாம். புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்ற மக்களும் நிறைய உதவிகளை புரிந்திருந்தார்கள். அரசியல் கட்சிகள் ஒரு பக்கத்தினால நிவாரண பணி செயற்பாடு செய்திருந்தார்கள். அதுக்கப்புறம்பாக பொது அமைப்பு செய்திருந்தார்கள். இதை விட அந்தந்த கிராமங்களில் இருக்கின்ற கிராம அமைப்புகளும் நிவாரண பணிகளில் ஈடுபட்டிருந்தன. அதனால இந்த கொரோனாவினுடைய இந்த ஊரடங்கு சட்டத்தினால இந்த தொழில் இல்லாதனால ஏற்பட்ட தாக்கம் பெரிய அளவுக்கு தமிழ் பிரதேசங்களில் உணரப்படவில்லை. தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக சாதாரண நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கின்ற ஒரு கவலை என்னன்னு சொன்னால், இப்படியான ஒரு இடர்பாடு ஏற்படுகின்ற காலத்தில் அந்த இடர்பாடை ஒரு மையப்படுத்திய ஒரு நிறுவனத்தின் மூலம் நாங்கள் அதனை கையாண்டிருக்கணும். ஆனால் எங்களுடைய துரதிருஷ்டம் வந்து தமிழ் பகுதிகளில் ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனம் என்றது இல்லை. அரசியல் பலவாக உடைஞ்சு போயிருக்கின்றபடியாலே அந்த ஒரு மையப்படுத்தப்பட்ட நிறுவனம் வரக்கூடியதான சூழ்நிலை இருக்கவில்லை. அது உண்மையில மிகவும் கவலைக்குரியதாக இருந்தது. அது இருந்திருந்தால் இன்னும் சிறப்பாக அதனை கையாண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இன்றைக்கு இளைஞர்களை பொறுத்தவரை அவர்கள் அடுத்த இந்த நிவாரணத்தின் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கின்றார்கள். மக்களை தங்கள் சொந்த காலில் நிற்கக்கூடியதாக வீட்டு தோட்டங்களை உருவாக்குவதை ஊக்குவிக்கின்ற ஒரு செயற்பாட்டிலே அவர்கள் இறங்கி இருக்கின்றார்கள். வித தானியங்கள் கொடுக்கிறது, மலை நாற்றுகள் கொடுக்கிறது, மரவள்ளி தடிகளை கொடுக்கிறது என்பவற்றின் ஊடாக ஒரு நெருக்கடி வந்தால் மக்கள் தாங்களாகவே தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நோக்கி அவர்களை கொண்டு செல்கின்ற ஒரு செயற்பாட்டிலே அவர்கள் இறங்கி இருக்கின்றார்கள். இதையெல்லாம் உண்மையில் வரவேற்கத்தக்கவை. இனி வரும் காலங்களில் ஒரு நோமல் ஒரு சாதாரண நிலைமைக்கு வந்தால் தான் மக்களும் சாதாரண நிலைக்கு போகக்கூடியதாக இருக்கும். அது கொஞ்சம் கடுமையாக்கப்பட்டால் மக்கள் நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய சூழல் தான் ஏற்படும் என்று நான் நினைக்கிறேன். இங்கே உள்ள பிரதானமான பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் அவர்களுடைய விவசாய உற்பத்தி பொருட்களை வெளியில கொண்டு விற்பனை செய்யக்கூடியதான ஒரு சூழலமாக நீங்க இல்லை. அதனாலே அதெல்லாம் தேங்கி நிற்கக்கூடிய நிலைமை, குறிப்பாக வன்னியில இந்த நிலைமை படுமோசமாக இருக்குது. அவர்கள் 1000 கிலோ 2000 கிலோ கத்தரிக்காய் புடலங்காய் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு பூசணிக்காய் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு அவர்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமை இருந்தது. அப்ப அதனையெல்லாம் ஒழுங்கு அதனை குறைஞ்சபட்சம் தமிழ் பிரதேசங்களுக்குள்ள கூட ஒழுங்குபடுத்தி செய்கிற அளவுக்கு ஒரு வலுவான கட்டணம் இருக்கவில்லை என்பதுதான் உண்மையில மிகவும் கவலைக்குரிய விஷயம். அதை விட இந்த மாவட்டங்களுக்கு இடையான போக்குவரத்தை அரசாங்கம் தடை செய்திருக்கிறதும் வந்து ஒரு நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த நிலைமைகள்ல சில மாற்றங்களை கொண்டு வருகின்ற போது ஒரு சுமூக நிலைமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த நேரத்தில் கொரோனா காலத்தில் மட்டுமல்ல, யுத்தத்துக்கு பின்பான செயற்பாடுகளுக்கு, யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, பெண்களினால் நிர்வகிக்கப்படும் குடும்பங்களுக்கு அவ்வாறு நிறைய நிதி உதவிகள் புலம்பெயர் நாடுகளிலிருந்து அங்கு வந்து சேர்கின்றன. குறிப்பாக எனக்கு தெரிந்த வகையிலேயே ஆஸ்திரேலியாவிலிருந்து மட்டும் திரு ஜோதிலிங்கம் அவர்களே கிட்டத்தட்ட 100,000
ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் மற்றும் வெவ்வேறு நிறுவனங்கள் சேகரித்து அங்கு அனுப்பியிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு நிறுவனங்களும் கூறும் தொகையை கூட்டி பார்க்கும் பொழுது 100,000 கிட்ட வருகின்றது. அப்பொழுது பார்க்கும் பொழுது உலகளாவிய ரீதியில் 100,000 டாலர்ஸ் நான் சொல்வது, அதே மாதிரி உலகளாவிய ரீதியில் ஒரு 10 நாடுகளில் வேறு வேறு இடங்களிலே தெரியாத நிறுவனங்கள் மட்டுமில்லாமல் தனியார் தனிப்பட்ட முறையில் கூட அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதாவது 1 மில்லியனுக்கு கூட தொகை அங்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அதை ஒரு மையப்படுத்தப்படாமல் நீங்கள் கூறியது போன்று ஒவ்வொருத்தரும் தங்கட பாட்டுக்கு விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஒரு சில இடங்களில் கேள்விப்பட்ட அளவில் 2-3 தரம் ஒரு குடும்பத்துக்கே சென்றடைந்திருக்கின்றது. அவ்வாறான நிலை உங்களுக்கு தெரிந்த அளவில் அங்கு இருக்கின்றதா? கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு மேற்பட்ட, நான் நினைக்கிறேன், அரசு வடக்கு பகுதியில் செலவழித்தலும் பார்க்க புலம்பெயர் நாட்டிலிருந்து ஏராளமான உதவிகள் இந்த நேரத்தில் கிடைத்திருக்கிறது. ஒரு நல்ல செய்தி. அதை அங்கு வடிவாக பயன்படுத்துகின்றார்களா என்பதுதான் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அப்படித்தானே? உண்மையில் இந்த அரசினுடைய உதவிகள் இல்லை என்றே கூறியுள்ளாம். அந்த 5,000 நிதி உதவியை தவிர, 5,000 ரூபாய் கொடுப்பனவை தவிர வேறு எந்த வகையான நிவாரண உதவிகளும் அரசிடமிருந்து பெரிசாக வரவில்லை. நிவாரண உதவிகள் எல்லாம் உள்ளுள்ள இருந்தவர்களும் புலம்பெயர் மக்களினால புலம்பெயர் மக்களுடைய உதவிகளை கொண்டுதான் உண்மையிலே அது மேற்கொள்ளப்பட்டன. நீங்கள் சொன்ன மாதிரி சில குறைபாடுகள் இருக்கிறது என்பது உண்மைதான். ஒரு சிலருக்கு கிடைக்காம இருந்திருக்கு, ஒரு சிலருக்கு 2-3 ரூபாய் கிடைச்சிருக்கின்ற எல்லாமையும் இருந்திருக்கின்றது தான். ஆனாலும் கூட ஒரு பரவலாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதான ஒரு சூழல் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் எங்கேயும் வந்து இப்படி தங்களுக்கு நிவாரணம் கிடைக்க இல்லை என்று அவர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டால் உடனடியாகவே அந்த இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடியதான ஒரு ஏற்பாடுகள் கூட இருந்திருக்கின்றது. ஆகவே இதுல அந்த பெரிய அளவுக்கு தவறுகள் இருந்த மாதிரி தெரியவில்லை. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில ஏனைய மாவட்டங்கள்ல, பன்னி மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் சீராக நடந்திருக்கு. ஏனைய மாவட்டங்கள் என்ன மாதிரி நடந்ததுன்ற அந்த நிலைமை தெரியவில்லை. ஆனால் அந்த புலம்பெயர் மக்களினுடைய அந்த உதவிகள் பெரிய அளவுக்கு ஒரு குறிக்கப்பட்ட நன்றாக சொல்லக்கூடிய அளவுக்கு அது மக்களை போய் சேர்ந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இந்த நெருக்கடி காலத்திலே அந்த உதவிகள் உண்மையில் மிகப்பெரிய வரப்பிரசாதமாகத்தான் மக்களுக்கு இருந்தன என்று நாங்கள் கூறலாம். நிச்சயமாக. நீங்கள் இன்னொரு விஷயம், அன்று இன்னொரு நபர் முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து அழைப்பு விடுத்து கேட்டிருந்தார். அங்கு பல பேருக்கு தேவைகள் சென்றடையவில்லை என்று. அவர் காரணம் வந்து அங்கிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள் சரியான குறைவாக இருக்கின்றார்கள். யாழ் மாவட்டத்தில் ஒவ்வொரு கிராமத்திலிருந்து எத்தனையோ மக்கள் புலம்பெயர்ந்து கனடா மற்றும் ஆஸ்திரேலியா மற்றும் பல்வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் அதனை கவனிப்பதற்கு கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்ற அளவா? வடக்கு மட்டுமில்ல, வடக்கில் யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்லாமல் கிழக்கு மாகாணத்திலும் பல கிராமங்கள் இருக்கின்றன. அங்கு வெளிநாட்டவர்கள் இல்லை. அவர்கள் இந்த நேரத்தில் அன்றாட தேவையை, அன்றாட தொழிலை நம்பி இருப்பவர்கள். அவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது அல்லவா? உண்மையில் இந்த நிவாரண செயற்பாடுகள் 3 வகையாக நடைபெற்றன. ஒன்று அரசியல் கட்சிகள் நிவாரண செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தன. மற்றது பொது அமைப்புகள் மேற்கொண்டிருந்தன. மற்றது அந்தந்த கிராம அமைப்புகள் மேற்கொண்டிருந்தன. அவை அந்தந்த கிராம அமைப்புகள் மேற்கொள்கின்ற போது அது அந்த கிராமத்தில் உள்ள புலம்பெயர் மக்களுடைய உதவிகள்னா தான் அதனை செய்தார்கிட்டது. எங்களுடைய ஊரிலே எல்லாம் ஒரு 3-4 தடவை இந்த நிவாரணப் பொருட்களை வழங்கியிருந்தார்கள். ஏன்னா அவ்வளவுக்கு புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற எங்களுடைய உறவுகள் வந்து அதனை அனுப்பியிருந்தார்கள். அப்ப புலம்பெயர் மக்கள் இல்லாத கிராமங்கள்ல சில வேளை கிராம ரீதியான உதவிகள் கிடைக்காமல் விட்டிருக்கலாம். ஆனால் இந்த அரசியல் கட்சிகளுக்குள்ளாலையும் பொது நிறுவனங்களுக்குள்ளாலையும் கிடைக்கக்கூடிய உதவிகள் கிடைக்காமல் போவதற்குரிய சந்தர்ப்பம் குறைவு. சில வேளைகளிலே அந்த தொடர்புகள் இல்லாமல் இருந்திருந்தால், அங்கிருந்து யாராவது தொடர்பு பட்டால விஷயத்தை சொல்ல வேணுமே, அப்படி அந்த அப்படி விடயங்களை சொல்லாமல் இருந்திருந்தா, இல்ல அந்த நெருக்கடிகளை சொல்லாமல் இருந்திருந்தால் சிலதுகள் தவறப்பட்டிருக்கலாம். ஆனா தவறப்படுறதுக்கு சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். மற்றது அந்த அங்கு உள்ள இராணுவம் இந்த நேரத்தில் எவ்வாறான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள்? இராணுவம் ஒவ்வொரு இடத்திலையும் கேம்ப்ல இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நேரத்தில் உதவியாக இருந்தார்களா அல்லது உபத்திரமாக இருந்தார்களா, அது பற்றி சொல்லுங்கள். இராணுவம் ஒரு ஒரு நெருக்கடியை பெரிய அளவுக்கு தந்ததுன்னு சொல்லி கூறிவிட முடியாது. மற்றது இந்த நிவாரண பணியாளர்கள் செல்கின்ற போது அவர்கள் பிரதேசியலர் பிரிவினுடைய அனுமதி கடிதத்தோடு தான் செல்வார்கள். அப்ப அப்படி அந்த கடிதத்தை காட்டினாலே இராணுவம் அவர்களை பயணம் செய்ய அனுமதித்தது.
அதனாலதான் அந்த ஊரடங்கு சட்ட காலத்துல கூட நிவாரணத்தை செய்யக்கூடியதா இருந்தது. பெரிய நெருக்கடிகள் ஒன்றையும் தந்ததாக பெரிய அளவுக்கு தெரியவில்லை. ஆனால் பயணங்கள்ல சோதனைகள் அது எழுதுகள் என்று சொல்லி ஒரு வகையான கடுபிடிகள் இருந்தது என்பது உண்மைதான். இன்னும் அந்த ஒரு 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 வலிமையான நெருக்கடிகளை கொடுக்கின்ற சூழல் அந்த உருவாகல. இப்ப இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தின அனுஷ்டிப்பு செயற்பாட்டில சில நெருக்கடிகள் இருந்தது என்பது உண்மைதான். அதுவும் அந்த மாவட்டங்களுக்கு இடையான போக்குவரத்தை செய்வதற்கு அவர்கள் மிகப்பெருந்தடையாக இருந்தார்கள். இப்ப குறிப்பாக யாழ்ப்பாணத்துல இருந்து முள்ளிவாய்க்காலுக்கு அஞ்சலி செலுத்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் அவர்கள் செல்ல விடாம தடுத்தார். அதற்கு அவர்களுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா, மேலிட்ட உத்தரவு தங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அப்படித்தான் சொன்னதோடய அதிலே அந்த ஆக இறுக்கமா நடந்து கொண்டேன்னு சொல்லி சொல்லிவிட முடியாது. ஓரளவுக்கு அவர்கள் நிலைமைக்கு தக்க மாதிரி தங்களை ஒழுங்கமைச்சு கொண்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். என்னுடைய அடுத்த கேள்வி அதுவாகத்தான் இருந்தது. அதாவது மே 18 நினைவு நாள், முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் உலகளாவிய ரீதியில் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது. அது எவ்வாறு இந்த ஊரடங்கு நேரத்தில் எவ்வாறு இருந்தது? அதுக்கு ஆதரவாக அல்லது எதிர்ப்பாக இராணுவம் அதே நேரத்தில் அது ஒரு வெற்றி விழாவாக கொண்டாடியிருந்தது. சிங்கள பகுதிகளிலும் மற்றது முக புத்தகங்களிலும் பல செய்திகள் அது பற்றி வந்திருந்தன. அது எவ்வாறு தமிழ் பகுதிகளில் மே 18 அனுஷ்டிக்கப்பட்டது என்பது பற்றி சொல்வீர்களா? தெரிந்த வகையில் உண்மையில் இந்த மே 18 முள்ளிவாய்க்கால் அழிப்பு தினம் என்பது பல வகைகளில் முக்கியத்துவம் வாய்ந்தது. கட்டாயம் நிறைவு கூடப்பட வேண்டிய ஒரு விடயம். ஒன்று, அது ஒரு 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 கூட்டு துக்கத்தை எல்லாரும் சேர்ந்து அனுஷ்டிப்பதன் மூலம் ஒரு உள ஆற்றுப்படுத்தலை கொடுக்கின்றது. மற்றது ஒரு ஒரு நீதிக்கான இந்த இனக்காணிப்புக்கான நீதியை பெற்றுக்கொள்வதற்கு அழுத்தங்களை கொடுக்கின்றது. மற்ற இந்த இனப்பிரச்சனையுடைய திறவுகோல் கூட இதற்குள்ளான் இருக்கின்றது. ஆகவே அந்த திறவுகோலை பெரிசாக்குறதுக்கும் கூட இந்த நினைவு கூடல்தான் கூடுதலாக பங்களிப்பு செய்யக்கூடியதாக இருக்கும் என்பது எல்லாரும் ஆலையும் அறியப்பட்டிருந்தது. குறிப்பாக நாங்கள் இன அழிப்பு நடைபெற்ற என்று கூறுகின்ற போது, அதை நிரூபிக்கின்ற போதுதான் இனப்பிரச்சனைக்கான அரசியல் தீர்வுக்கான வழியும் திறக்கப்படும். அந்த வகையில இந்த நினைவு கூறல் மிகவும் முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். அரசாங்கம் இந்த காரணத்துக்காகத்தான் இந்த நினைவு கூறலை நடத்த விடாமல் பல கெடுபிடிகளை செய்திருந்தார். அது குறிப்பாக அந்த அந்த முள்ளிவாய்க்கால் அந்த அந்த வாரம் முழுவதும் முள்ளிவாய்க்கால் வாரமாக அனுஷ்டிக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை சேர்ந்தவர்கள் அந்த வாரம் முழுவதிலே எங்கே அழிப்புகள் நடைபெற்றதோ அந்த இடங்களிலே அவர்கள் போய் நினைவு கூறலை மேற்கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு இடத்துலயுமே போலீசார் தடுத்திருந்தன, படையின போலீசார் தான் தடுத்தனர். ராணுவம் அதுல பெருசா வரையில போலீசார் தான் தடுத்திருந்தனர். செம்மணியில நடந்த போதும் போலீசார் தடுத்தனர். ஆனால் இவர்கள் திருப்பி இறுக்கமாக வாதிட்டார்கள். இறுக்கமாக வாதிட்டு நீங்கள் உங்களுக்கு பிரச்சனைன்னா நீங்க போய் மன்றத்துல முறையிடுங்கன்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி நவாலி செம்பிகள் தேவாலயத்துக்கு முன்னால அவர்கள் நினைவு கூடலை அனுசித்த போதும் அவர்கள் இடங்களை உருவாக்கி விட்டார்கள். கடைசியாக அவர்கள் அந்த 18ஆம் தேதி இவர்கள் இன்னும் கூடுதலாக நினைவு கூறல் நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்பதற்காக முதன் நாளே அவர்களே தனிமைப்படுத்தல் கட்டளை ஒன்றை முதன் நாளே நீதிமன்றத்தில் அமைந்து பெற்றிருந்தார்கள். அடுத்த நாள் அப்ப அந்த தனிமைப்படுத்தல் கட்டளை தொடர்பான நகர்த்தல் பத்திரம் ஒன்றை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்து அது தொடர்பான விசாரணை நடைபெற்றது. அப்ப அந்த விசாரணையில நானும் ஒரு சட்டத்தரணி என்ற வகையில் நானும் ஆயராக இருந்து நேனிய சட்டத்தரணியோட சேர்ந்து அந்த விசாரணைக்கு இந்த தம் தரப்புல இந்த சார்பில அன்னமுருதனான் தலைமையில 19 சட்டத்தரணிகள் ஆஜராகி இருந்தனர். உண்மையில் இந்த கிறிஸ் மனிதன் தொடர்பான அந்த நீதிமன்ற நடவடிக்கைக்கு பிறகு பெருந்திரளாக சட்டத்தரணிகள் ஆஜராகினது இந்த வழக்கு. இப்படி ஒரு வழக்கு முந்தி திருச்செல்வம் அவர்கள் சட்டத்தரணி திருச்செல்வம் செல்வநாயகம் அந்த நேரத்தில் அந்த ட்ரையல் அட் பார் வழக்கும் பலர் சேர்ந்து 76ஆம் ஆண்டு ட்ரையல் அட் பார் வழக்கு நடைபெற்றது. அந்த பஸ் நிலையத்தில் வைத்து இவர்கள் இந்த புதிய அரசியல் திட்டத்தை நிராகரித்தார்கள் என்று சொல்லி நிராகரித்தார்கள் என்று சொல்லி அந்த அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது அந்த ட்ரையல் அட் பார் வழக்கு தொடரப்பட்டது. நான் அந்த அவர்கள் அந்த
துள்ளு பிரசுரத்தை விநியோகித்துக் கொண்டிருந்த போது நானும் யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்தில் அன்றைக்கு நின்றிருந்தேன். அதை நான் நேரடியாக பார்த்தவன். பலரே பல அமுதலிங்கம் உட்பட மூன்று நாள் அமுதலிங்கம் என் நவரட்டம் போன்றவர்களை அவர்கள் கைது செய்து கொண்டு போயிருந்தார்கள். ட்ரையலட் பார் வழக்கு நடந்தது. அந்த ட்ரையலட் பார் வழக்கை ஜி பொன்னம்பலன் தலைமையில் திருச்செல்வம் இணைய சட்டத்தரணிகளும் இணங்கி அதுக்கு முகம் கொடுத்தார்கள். கடைசியாக அது உண்மையில தமிழ் மக்களுக்கு சார்பாக அந்த தீர்ப்பு வழங்க வேண்டிய நிலைமை வந்தது. ஏனென்று சொன்னால் அவசர கால சட்டமே பிள்ளை என்ற மாதிரியான ஒரு ஒரு அவசர கால சட்டமே தவறு என்கின்ற அடிப்படையிலையும் அந்த அவசர கால சட்டத்தில் உருவாக்கப்பட்ட அரசியல் காப்பு செல்லுபடியேற்றது என்ற வகையிலையும் அவர்கள் அந்த விவாதத்தை கொண்டு போனார்கள். அரசாங்கம் இறுதியில வழக்கை வாபஸ் பெற்றுக் கொண்ட எல்லாமே காணப்பட்டது. இங்கே இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் கூட அவர்கள் இப்படித்தான் தடுப்பானையை விதிச்சிருந்தார்கள். அப்ப அந்த தடுப்பானையை அவர்கள் அதுவும் முதல் நாள் இரவு ஒவ்வொருவருடைய வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். அப்ப இங்க 19 சட்டத்தரணிகள் இணைந்து தங்களுடைய வாதத்தை அவர்கள் நலிவாக வைத்தார். புகைப்படங்கள் அவர்கள் அதாவது இவர்கள் இந்த நினைவு கூறலை அனுசரித்த போது இவர்கள் இந்த இடைவெளிகளை சமூக இடைவெளிகளை பிரதானப்படுத்தித்தான் அவர்கள் அந்த நினைவு கூறலை மேற்கொண்டிருந்தார்கள். அதை அவர்கள் தெளிவாக புகைப்படங்களின் ஊடாக அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அதுவும் இவர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றியிருந்தார்கள். ஆனால் போலீசார் சமூக இடைவெளியை பின்பற்ற இல்லை என்பதையும் கூட அவர்கள் ஆதாரமாக காட்டியிருந்தார். அதே வேளையில இங்கே இடைவெளிகளை பின்பற்ற இந்த இங்கே கொரோனாவை பரப்புகின்ற நிலைமைக்கு இவர்கள் கொண்டு செல்கிறார்கள் என்று குற்றஞ்சாட்டு சுமத்திய அதே வேளையில மதுபான நிலையங்களுக்கு முன்னால இடிச்சு பிடிச்சு கொண்டு ஆட்கள் நின்றார்கள். அதை போலீஸ் பார்த்து கொண்டு நின்ற அந்த படத்தையும் கூட அவர்கள் அங்கு சமர்ப்பித்திருந்தார்கள். அவர் இப்படி பல்வேறு ஆதாரங்களோட சமர்ப்பித்த வழியால கடைசியாக நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியக்குள்ளே அவர்கள் இந்த உண்மையில் இந்த விவரமான வழக்கை சமர்ப்பிப்பதற்கு போலீசாருக்கு அதிகாரம் சுகாதார பதினர் தான் அதனை மேற்கொள்ள வேணும். அத கொரோனா ஒன்று கொரோனா தொற்று இருக்கிறதுன்னு அடையாளப்படுத்தாதவர்களை தனிமைப்படுதலுக்கு உள்ளாக்க முடியாதுன்னு சொல்லி அவர்கள் அந்த கட்டளையை ரத்து செய்து தீர்ப்பளித்தார்கள். இது உண்மையில தமிழ் தரப்பு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி என்றுதான் நாங்கள் புறவன் நீண்ட காலத்துக்கு புறவு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. தமிழ் சட்டத்தரணிகள் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டாக இணைந்து அவர்கள் இந்த வெற்றியை கண்டிருக்கிறார்கள் என்றுதான் உண்மையில கூறப்படும். அந்த இப்படியான இணைப்பு இதில் நீங்கள் இணைந்து செயற்பட்டதை உங்களுடன் நேரடியாக இந்த சவியை எடுப்பதில் பெருமையடைகின்றோம். இதுபோன்று தேசிய பிரச்சனையிலும் தமிழ் சட்டத்தரணிகள் ஒன்றிணைந்து பல வெற்றிகளை சாதிக்கலாம் தானே, ஏன் அவ்வாறு செய்ய முடியாமல் இருக்கிறது? அதே நேரத்தில் டிஎன்ஏ சுமந்திரன் அவர்கள் தேசிய போராட்டத்தை கொச்சப்படுத்தும் வகையில் பல சவிகளை வெளியிட்டு சில முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன. அவருடைய பங்களிப்பு எவ்வாறு இருந்தது இந்த மே 18 நினைவு நாள் மற்றும் இப்படியான வழக்குகளில்? உண்மையில் தமிழ் சட்டத்தரணிகளை பொறுத்தவரையிலே அவர்கள் இணைந்து அதை தங்களை ஒருத்தி இந்த விடயத்தில் செயற்படுறதுக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அது எல்லாவற்றையும் வழி நடத்துவதற்கும் அது எல்லாவற்றையும் முகாமை செய்வதற்கும் இங்கே ஒரு வலுவான அரசியல் தலைமை இருப்போம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இங்கே அரசியல் தலைமை என்றது வலுவான நிலையில இல்லை. அந்த வலுவான நிலையில இல்லாத காரணமாக இந்த சமூக பிரிவுகள் குறிப்பாக சட்டத்தரணிகள் சமூகம் என்றாலும் சரி அல்லது மருத்துவர் சமூகம் என்றாலும் சரி இன்றைக்கு நான் நினைக்கிறேன் இலங்கையில வேறு எங்கு எந்த பிரதேசத்திலும் இல்லாத வகையில மருத்துவ சமூகம் வந்து ஒரு மிகவும் சமூக அக்கறை உள்ள சமூகமாக இருக்கின்றார். தேசியத்துல மிகவும் அக்கறையான ஆக்களா இருக்கிறாரு. அதுக்காக அவர்கள் என்ன கடுமையாக உழைப்பதற்கு கூட தயாராக இருக்கின்றனர். அதுவும் இந்த எங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்னன்னு சொன்னா இந்த இலங்கையிலேயே அந்த ஒரு ஒரு சிறு அந்த நோயாளர் பராமரிப்பு விடயத்துல சிறந்த மருத்துவர்களாக இருப்பவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில இருந்து கற்று வந்த மருத்துவர்கள் தான். ஏன்னா அவர்கள் போர்க்காலத்துல நெருக்கடி மிக்க காலத்திலே அவர்கள் அந்த பணிகளை செய்து பழக்கப்பட்டார்கள். அதாவது குறைஞ்ச வளங்களோட கூடிய பணிகளை செய்கிறது. அப்படி அந்த மருத்துவர்கள் தயாரா இருக்கிறார்கள், சட்டத்தரணிகள் தயாரா இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் தயாரா இருக்கிறார்கள். ஆனால் இங்கு ஒரு வலுவான அரசியல் தலைமை உருவாக இல்லை என்பதுதான் உண்மையான காரணம். ஒரு வலுவான அரசியல் தலைமை இருந்திருந்தால் இவர்கள் எல்லாம் பாரிய பங்களிப்புகளை செய்யக்கூடியதாக இருக்கும்.
சுமந்திரனை பொறுத்தவரை மே 18 தொடர்பாக அவர் எதையும் செய்யவில்லை. அவர் உடத்துல நினைவு கூறவும் இல்லை. அவர் அங்க இந்த தேர்தலை நடாத்த வேணும் என்கின்ற அரசாங்கத்துக்கு எதிரான வழக்கில தான் அவர் கொழும்பில பிஸியாக இருந்தார். இந்த விடயங்களில் அவர் எந்தவித கவனத்தையும் செலுத்தவில்லை. இவ்வாறான வழக்கில் அவர் பங்கு பெற்றா கூட உண்மையில தெரியவில்லை. அவர் கொழும்பில் தான் அதிகமாக இருப்பாரா அல்லது தனது தேர்தல் தொகுதிக்கு வந்து போகின்றாரா, அங்கு நடைபெறுபவற்றை எவ்வாறு அறிந்து கொள்ளுகின்றார்? உண்மையில் அவருக்கும் ஏனைய கொழும்பில இருந்து இங்க வந்த ஏனைய அரசியல் தலைவர்களுக்கும் உள்ள வித்தியாசம், கஜேந்திரகுமாரன் கொழும்புல இருந்து அமர்ந்தவர், விக்னேஸ்வரன் கொழும்புல இருந்து அமர்ந்தவர்கள், அவர் ரெண்டு பேரும் கொழும்புல உள்ள தங்களுடைய உறவுகளை முறித்து கொண்டு அதுவும் ஒரு சிங்கள மேல்குடி மேட்டுக்குடி கூட உள்ள உறவுகளை முறித்து கொண்டு தமிழ் அரசியலை செய்ய வளர்க்கின்றவர்கள். ஆனவடியாலே அவர்கள் சுவாதீனமாக சுதந்திரமாக தமிழ் அரசியல்ல உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகிறது. சுமந்திரனை பொறுத்தவரையிலே அவர் இன்னும் அந்த கொழும்பு தன்னுடைய கொழும்பு இருப்பை முடிச்சு கொள்ள இல்லை. அவர் கொழும்புல இருந்து கொண்டு தமிழ் இந்தியால தமிழ் பிரதேச அரசியலை செய்கின்ற ஒரு நிலைமை தான் காணப்படுகின்றது. அவர் கொழும்பு உறவுகளை முடிக்க விரும்பவில்லை. அதை விட இன்றைக்கு தென்னிலங்கையில் அவர் ஒரு முக்கிய புள்ளியாக வந்திருந்தார். அவை அந்த முக்கிய புள்ளி என்கின்ற அந்தஸ்தையும் விளக்குறதுக்கு அவர் விரும்பவில்லை. ஆனவழியா தான் அவருடைய தமிழ் தேசியத்துக்கு எதிரான பல கருத்துக்கள் அவரிடம் இருந்து வருவதை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னா, அவர் என்றைக்குமே தமிழ் தேசியவாதியாக இருந்தவில்லை. அவர் தன்னை ஒரு மேற்குலக லிபரல்வாதியாக காட்டுவதில் தான் அவர் அக்கறை செலுத்தி வருகின்றார். இன்றைக்கு காலமும் ஒரு மாற்றுக் கட்சிகள்லாம் அவர் மீது விமர்சனங்களை முன்வைச்சது. இன்றைக்கு அவருடைய தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள இருக்கிற ஏனைய கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அதை விட இவர் நம் வைக்கின்ற தமிழரசு கட்சிக்குள்ளேயே இவருக்கு எதிராக பல விமர்சனங்கள் வந்து இன்றைக்கு அது ஒரு ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கின்ற நிலைக்கு நிலைமை போயிருக்கிறதை அறியக்கூடிய போயிருக்கிறதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இது எவ்வாறு மேலே போகும் என்று சொல்லி இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனால் நெருக்கடிகள் வர தொடங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை. குறிப்பாக அவர் தான் 5 வயதிலிருந்து சிங்கள பகுதிகளில் சிங்கள மக்களுடன் வாழ்ந்து வருவதாகவும், சிங்கள மக்களில் இணைந்து வாழ்வதில் எந்தவித பிரச்சனையும் தனக்கு தெரியவில்லை என்றவாறு ஒரு அறிக்கை விட்டிருந்தார். தொடர்ந்து அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் மக்களுடைய ஆதரவு இப்படியான கருத்துக்களுக்கு பிறகு எவ்வாறு இருக்கும், உங்களுடைய கருத்து எவ்வாறு காணப்படுகின்றது, மக்களுடைய கணிப்பீடு? உண்மையில் அந்த அவருடைய அந்த நேர்காணல் அவர் 5 வயது தொடக்கம் இருந்தது என்று சொன்னது ஒரு விடயம். 5 வயது தொடக்கம் இவர் மட்டும் இருக்க இல்லை, கஜேந்திரகுமாரும் 5 வயது தொடக்கம் அங்கான இருந்தவர். விக்னேஸ்வரனும் கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கை காலத்தில் பெரும்பகுதி தென்னிலங்கையில் தான் இருந்த. அது மட்டும் இல்லாமல் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுடைய மருமகன் அவர் குடும்ப அங்கத்தவர்களே சிங்களவர்களாக இருக்கின்றார்கள். உண்மையில் அவருடைய குடும்ப அங்கத்தவர்கள் மருமக்கள் இருவருமே சிங்களவர்களாக இருந்த போதும் கூட அவர் கொள்கை நிலையில் வலுவாக உறுதியாக நிற்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். கஜேந்திரகுமாருடைய அதுவும் கொழும்பிலே அந்த மேட்டுக்குடிகள் இருக்கின்ற இடத்திலான அவர்களுடைய இல்லம் இருக்கின்றது. ஆகவே அங்கிருந்தோடு கூட அவர்கள் இங்கே வலுவான நிலைமையில இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நிச்சயமாக அந்த ஒரு நிலைப்பாடு, அதாவது சிங்கள மக்கள் நல்லவர்கள், அவர்களுடன் நண்பர்களாக இருப்பது வேறுபடியும், தேசிய பிரச்சனை வேறுபடியமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது அல்லவா? உண்மையில் என்ன சொன்னா, அந்த பிரிகோட்டினை இவர்கள் ஒழுங்காக அடையாளப்படுத்த விரும்பவில்லை என்றுதான் உண்மையில நாங்கள் சொல்ல வேணும். அதை அடையாளப்படுத்த விரும்பி இருந்தா இந்த சிக்கல் வராது. ஏனென்றால் நாங்களும் நீங்கள பகுதிகளில் இருந்தாங்க, நாங்களும் நீங்கள பகுதிகளில் வேலை செய்தாங்க, எங்களுக்கு சிங்கள நண்பர்கள் நிறைய இருக்கின்றார்கள். அவர்களுடையனான உறவு என்பது வேறே, அரசியல் என்பது வேறே. அரசியல் ரீதியாக தமிழ் மக்கள் படுமோசகரமாக ஒடுக்கப்பட்ட அவர்கள் ஒரு இன அழிப்புக்குள்ளான நிலையில் அந்த அரசியலை முன்கொண்டு செல்ல வேண்டிய தேவை தமிழ் மக்களுக்கு இருக்கு, தம் தரப்புக்கு இருக்கு. ஆகவே நாங்கள் அந்த உறவை காட்டிக்கொண்டு இந்த இன அழிப்புக்கான பரிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகள்ல இருந்து நாங்கள் விடுபட்டு போய்விட முடியாது.
ஆனால் அவர் சுதந்திரனை பொறுத்தவரையிலே அவர் அதை ஒரு சமரசம் செய்கின்ற ஒரு நிலைமைக்கு தான் போறதை நாங்கள் பார்க்கணும். அவருடைய இந்த சிங்கள ஊடகத்துக்கு கொடுத்த அந்த கருத்துகள்ல ஆயுத போராட்டம் தொடர்பா கொடுத்த கருத்தினாலும் சரி, அல்லது இந்த தேசிய கொடி தேசிய தினம் தொடர்பா கொடுக்கப்பட்ட கருத்தினாலும் சரி, எங்களுடைய தமிழ் தேசிய அணுகுமுறைக்கு மிகவும் முரணானது. குறிப்பாக அவர் ஆயுத போராட்டத்தை தான் ஏற்கவில்லைன்னு சொல்லி சொன்னார். உண்மையிலே ஆயுத போராட்டம் என்றது வானத்திலே இருந்து குதிக்கவில்லை, அது இனப்பிரச்சனையினுடைய ஒரு தர்க்க ரீதியான வளர்ச்சி. அது அந்த அரசியல் ரீதியான போராட்டம் எல்லாம் இயலாத நிலையில் தான் ஆயுத போராட்டத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டார். உண்மையிலே ஆயுத போராட்டம் என்றது தமிழர்கள் உருவாக்கின என்பதை விட சிங்கள தேசம் தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்ட ஒன்றாகத்தான் நாங்கள் உண்மையில பார்க்க வேண்டும். அந்த விடயத்தை அவர் ஆணித்தரமாக அதுல கூறியிருக்கோம். ஒரு தமிழ் தேசிய நிலை நின்று சொன்னால் கூறியிருக்கோம். ஏன்னா ஏற்கனவே பலர் கூறியிருக்கின்றார். ரவிராஜ் கூறியிருக்கின்றது, கூறியிருக்கிறார். மற்றது விக்னேஸ்வரன் கூறியிருக்கிறார். நானே பல தடவைகள்ல சிங்கள பிரதேசங்கள்ல கூறியிருக்கிறேன். அவை அப்படி கூறக்கூடிய துணிவு இவரிடம் இருந்திருக்கணும். மற்ற இரண்டாவது விடயம், விடுதலை புலிகளுடைய அரசியல் கோரிக்கைகளையும் தான் ஏற்க இல்லைன்னு சொல்றார். விடுதலை புலிகளுடைய அரசியல் கோரிக்கைகள் என்றது புலிகளுடைய கோரிக்கைகள் அல்ல. அது ஏற்கனவே இவருடைய கட்சியின் தலைவராக இருந்த தந்தை செல்வாவினால முன்வைக்கப்பட்ட அரசியல் தான் அது. அவை இவர் தந்தை செல்வாவினுடைய கொள்கைகளை நிராகரிக்கிறாரா என்ற கேள்வி வருகிறது. அவை தந்தை செல்வாவினுடைய கொள்கையை நிராகரித்த பின்னர் எப்படி அவர் அந்த கட்சியினுடைய பேச்சாளராக இருக்கலாம் என்ற கேள்வியும் உண்மையில வருகிறது. மற்றது தேசிய கொடியை பொறுத்தவரையில தேசிய கொடி என்பது தமிழ் மக்களே அரச அதிகாரத்திலிருந்து அகற்றிய கொடி, அரச அதிகாரத்திலிருந்து முழுமையாக அகற்றிய கொடி. அப்படி அந்த அகற்றிய கொடி என்றபடியாகத்தான் ஆரம்ப காலத்திலிருந்து தமிழ் அரசியல் அதை நிராகரித்து கொண்டு வந்த இவருடைய கட்சியினுடைய தலைவரான தந்தை செல்வா யாழ்ப்பாணத்தை கடைசியாக ஆண்ட சங்கிலி மன்னனுடைய நந்தி கொடியை தன்னை காரில் ஏற்றி கொண்டு கொழும்பு வீதியெல்லாம் தன்னுடைய காரை ஓட்டி சென்றார். ஆகவே அந்த பிரச்சனை அங்கு ஆனிருக்கு. அதுவும் உண்மையில் என்னன்னு சொன்னால் அந்த கொடிக்குழுவில இருந்து அவர் வந்து இந்த கொடியில வந்து இந்த வாழ் இந்திய சிங்கம் அரசினுடைய இலங்கையினுடைய உரிமையை குடிக்குமான்னு சொல்லி சொல்லப்பட்டார். அப்ப அவர் சொன்னார், இந்த இந்த தமிழ் முஸ்லீம் மக்களை குடிக்கின்ற இந்த செம்மஞ்சள் கோட்டையும் அந்த பச்சை கோட்டையும் நீங்கள் அந்த வாழ் இந்திய சிங்கத்துக்குள்ள போடுங்கன்னு சொல்லி. அப்படி என்ன உரிமைக்குள்ள தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஆனா அவர்கள் அது ஏற்க இல்லை. அதன் ஏற்காதாலே அவர் தேசிய கொடி பற்றிய வரலாறு நீங்கள் கதைக்கும் பொழுது கவிஞர் காசி ஆனந்தன் கூட சிறைக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டிருந்தது அல்லவா? உண்மையில அவரும் அந்த தேசிய கொடியை நிராகரிச்சதனால் தான் சிறைக்கு செல்ல வேண்டியதான ஒரு சூழல் எல்லாம் ஏற்பட்ட. அவர் மாத்திரமல்ல, அன்றைக்கு 70களில் பல இளைஞர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய எல்லாமே ஏற்பட்டது. ஏனென்றால் தேசிய மொழியில் ஏற்றவே அன்றைக்கு 70களில் நாங்கள் வடகிழக்கில் அனுமதி சாலைகளில் கூட ஏற்றாது தேசிய. இத்தனைக்கும் அவர் சார்ந்திருக்கும் தமிழ் வெறுப்பு இருந்தார். அவர் சார்ந்திருக்கும் அந்த தமிழ் தேசிய டிஎன்ஏ கட்சியானது, தேசிய முன்னணி வந்து விடுதலை புலிகளினால் அமைக்கப்பட்டிருந்தது என்பதும், அவர்கள் விடுதலை புலிகளினால் நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்தார்கள் என்பதும் ஒரு வரலாறாக இருக்கின்றதல்ல. உண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்ப விடுதலை புலிகள்லாம் உருவாக்கினார்கள் என்று சொல்லி கூறிவிட முடியாது. 2001 தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அப்போ தமிழரசு கட்சி இருக்கையில் தமிழர் விடுதலை கூட்டணியான் இருந்தது. தமிழர் விடுதலை கூட்டணியும் ஈழ மக்கள் புரட்சியர விடுதலை முன்னணியும் தமிழீழ விடுதலை இயக்கமும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் இணைஞ்சுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவானது. அதில் அந்த உருவாக்கத்தில் கிழக்கினுடைய ஊடகவியலாளர்கள்லாம் கூடுதலான முயற்சிகளை செய்திருந்தார்கள். சிவராம் உட்பட அவர்கள் அதை செய்ததற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அங்க கட்சிகள் பிரிந்து நின்றால் தமிழர்களுடைய ஆசனங்கள் கிழக்கில குறைந்துவிடும். ஆகவே கிழக்கில தமிழர்களுடைய ஆசனங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஐக்கியமாக கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அதனை உருவாக்கி இருந்தார்கள். அப்ப அந்த அந்த அவர்களுடைய அந்த உருவாக்கத்துக்கு மறைமுகமாக விடுதலை புலிகள் ஆதரவை கொடுத்திருந்தார்கள். ஆனா 2002 இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கு பிறகுதான் விடுதலை புலிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போற அவர்கள் நெருக்கமாக வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய செயற்பாடுகள் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறவர்களாக அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அப்ப அதனாலதான் விடுதலை புலிகள் உருவாக்கப்பட்டான்னு சொல்லி சொல்லப்பட்டது. விடுதலை புலிகள் அப்படி 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 சொல்வது தவறாக இருந்தாலும் கூட
விடுதலை புலிகளுடைய ஆதரவும் அங்கீகாரம் இல்லாமல் அப்படியான ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்க முடியாது என்பது உண்மைதான். ஸோ இப்பொழுது தமிழ் மக்களின் சார்பாக கூடுதலான எண்ணிக்கையில் பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கும் டிஎன்ஏ கட்சியானது, தேசிய கட்சியானது, அந்த கட்சியினுடைய கருத்து எவ்வாறு இருக்கிறது? தேசியம், தமிழ் தேசியம் பற்றி அவர்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கிறது? எதிர்வரும் தேர்தலில் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எண்ணத்தை வைத்து மக்களிடம் போட்டியிட இருக்கின்றார்கள், மக்களிடம் வாக்கு கேட்க இருக்கின்றார்கள், அந்த தேர்தலை பற்றி சொல்லுங்கள். தேர்தலில் உண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இன்றைக்கு மூன்று கட்சிகள்லாம் இருக்கிறது. ஒன்று அகில இலங்கை தமிழரசு கட்சி, மற்ற தமிழீழ விடுதலை இயக்கம், மற்ற புளொட் அமைப்பு, இந்த மூணு தான் இருக்கிறது. ரெண்டு கட்சிகள் ஏற்கனவே அதில் இருந்து விலகிவிட்டன. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியும் ஈழமக்கள் கட்சியோ விடுதலை முன்னணியும் ஏற்கனவே விலகியிருந்தான். அப்போ இந்த மூன்று கட்சிகளை கொண்ட ஒரு கூட்டாக தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கின்றது. அதில் தமிழரசு கட்சியினுடைய ஆதிக்கம் தான் அங்கே கூடுதலாக இருக்கிறது. இது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் வந்து அதனை முழுக்க தீர்மானிக்கிறவர்களாக சம்பந்தனும் சுமந்திரனும் தான் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த தலைமைக்கும் அணிக்கும் இடையில ஒரு ஒரு முரண்பாடும் வேறுபாடும் இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். ஏனைய அணிகளை பொறுத்தவரையிலே அவர்கள் தமிழ் தேசியத்திலே அக்கறை உள்ளவர்களாகவும் அதை கொண்டு போகணும் என்ற நிலைமையில இருப்பவர்களாகவும் இருக்கின்ற அதே வேளை தலைமை மட்டத்தில் வந்து ஒரு வையான அதுகளை எல்லாத்தையும் கைவிட்டு ஒரு சமரச அரசியலுக்கு செல்கின்றதான ஒரு போக்கு தான் இருக்கின்றது. அந்த முரண்பாடு தான் இன்றைக்கு பெரிதாக வந்து அது ஒரு உட்கட்சி பூசலாகவும் ஒரு உயர்நிலை எடுத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இனி வர்ற காலத்தில் தான் அது என்ன மாதிரி போகும்னு சொல்லி சொல்லேன். ஆனால் இந்த தடவை வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்பாக பாரிய அதிருப்தி ஒன்று காணப்படுகிறது. இந்த அதிருப்தி வடமாகாணத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு பல நெருக்கடிகளை கொண்டு வரலாம். அது முன்னே கட்சி ரெண்டாக உடைஞ்சிருக்கின்றது. உடைஞ்சிருக்கின்ற நிலைமையில் வந்து எவ்வளவு தூரம் அவர்கள் பிரச்சாரங்களை செய்வார்கள்னு சொல்லிவிட முடியாது. அதுக்கிடையில இவர்கள் கட்சிக்குள்ள முரண்பாடுகளை தீர்த்துக் கொள்வார்கள் என்று கூட தற்போதைய உறுதியாக கூற முடியாது. ஏனென்றால் அது பெருசாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல்தான் இருக்கின்றது. தமிழரசு கட்சியினுடைய நிர்வாக செயலாளர் என்ற புலனாயகம் அவருடைய வீடுதான் தமிழரசு கட்சியினுடைய யாழ் மாவட்ட அலுவலகமாக பயன்படுத்தப்படுகிறது. அவர் மிக இளவயதில இருந்து இன்றைக்கு அவருக்கு 85 வயது. அவ்வளவு காலம் வரை அவர் தமிழரசு கட்சியினுடைய தொண்டராக இருந்து செயல்பட்டு வருகின்ற ஒருவர். அவரே இது தொடர்பாக ஒரு பகிரங்க கடிதத்தை தலைவர் தமிழரசு கட்சியின் தலைவருக்கு அனுப்பியிருக்கின்றார். இதை விட மன்னார் மாவட்டத்திலையும் முல்லைத்தீவு மாவட்டத்திலையும் இருக்கின்ற இளைஞரணி எதிராக அறிக்கை எழவிட்டிருக்கின்றது. தமிழரசு கட்சியினுடைய மகளிர் அணியும் எதிராக அறிக்கை எழவிட்டிருக்கின்றது. அவை இந்த நிலைமையிலே அங்கே ஒரு சூடான நிலைமை தான் காணப்படுகிறது. இது எப்படி போகும்னு சொல்லிவிட முடியாது. ஆனால் இந்த நிலைமையிலான் தேர்தல் நடக்குமாக இருந்தால் தமிழரசு கட்சி சென்ற தடவை வடபகுதியில் எடுத்த மாதிரியான ஆசனங்களை எடுக்கக்கூடிய சூழல் இல்லை என்றுதான் கூறவேன். இவ்வாறான ஒரு நிலையில் தொடர்ந்து இவ்வாறு தமிழ் தேசியம் முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும், உங்களுடைய கருத்து எவ்வாறாக இருக்கின்றது? இதில் பங்களிக்கக்கூடிய பகுதி எவ்வாறா? உண்மையில் என்னன்னு சொன்னால், நான் தொடர்ச்சியாக கூறி வருகின்ற விடயம் என்று சொன்னால், முதலில் நாங்கள் இந்திய அரசியல் சூழலை நாங்கள் முழுமையாக விளங்கிக் கொள்ளணும். இந்திய அரசியல் சூழல் வந்து இந்திய அரசியல் சூழல்ல வந்து ரெண்டு விடயங்கள். ஒன்று இன்றைக்கு இருக்கு, அதே வேளையில எதிர்கட்சியை பொறுத்தவரையிலும் கூட பெருந்தேசியவாதத்தின் இனவாதம் வந்தான் அங்க தலைமையில இருக்கு. எதிர்கட்சியில இருந்த லிபரல்காரர்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டுட்டாரு. அவை ரெண்டு, எதிர்கட்சியும் இனவாதம் ஆளுங்கட்சியும் இனவாதம் என்று சொல்லி அந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு சிங்கள தேசத்தை ஒரு வகையான ஒரு பாரச இனவாதத்துக்கு கொண்டு போய் விட்டிருக்கின்றனர். அவை அந்த நிலைமைக்கு நாங்கள் முகம் கொடுப்போம். ரெண்டாவது, இன்னைக்கு முன்னப்போதையும் விட இலங்கை தீவு சர்வதேச நிகழ்ச்சிகளோடு இறுக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கு. அதுவும் இந்த கொரோனாவுக்கு பிறகு இன்னும் கூடுதலாக பிணைக்கப்படுகின்ற சூழல்லாம் வரும். அவை சர்வதேச நிகழ்ச்சிகள் போற இடம் எல்லாம் இலங்கை தீவும் போகணும். அவை தமிழ் அரசியலும் அதனோட பயணம் செய்ய வேண்டிய எல்லாமே இருக்கின்றன. அவை சர்வதேச அரசியலை தமிழ் தரப்பு கையாளவன். அவை பெருந்தேசியவாதத்தினுடைய இனவாத முகத்துக்கு முகம் கொடுக்கணும், சர்வதேச அரசியலை கையாளவன். இது ரெண்டையும் நாங்கள் செய்வது என்று சொல்லி சொன்னா தமிழ் தரப்பு பலமாக இருக்கும். தமிழ் தரப்பு பலமாக இல்லாமல் இந்த விடயங்களில் எங்களால் ஒரு கொஞ்சம் கூட நகர முடியாது. இது மிக முக்கியமான உண்மை. அவை அப்ப இந்த இடத்தில் தான் எங்களுக்கு இன்றைக்கு தேவை மாற்று அரசியல் அல்ல, ஒன்றிணைந்த அரசியல் தான்.
அப்போ ஒன்றிணைந்த அரசியல் என்று சொன்ன மாற்று அரசியல் தமிழக இது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்தோடவே இணக்க அரசியல் நடத்தி கொண்டிருந்த போது தேவையாக இருந்தால் தமிழ் தேசிய தக்கீழ் கட்டினபடியால இன்றைக்கு எல்லாரையும் அரசாங்கம் கொண்டு வந்து ஓரத்துக்கு தள்ளி விட்டுட்டு இவை இணைச்சாலும் கூட இணக்க அரசியலுக்கு அரசாங்கம் தயாரில்லை. அவன் எல்லாருக்கும் ஓரத்துக்கு தள்ளி எல்லாரையும் ஓரத்துக்கு தள்ளின ஒரு இடத்துல இந்த தேவையும் இருக்கிறபடியால நாங்கள் ஒரு மாற்று அரசியலுக்கு பதிலாக ஒரு ஒன்றிணைந்த அரசியலை எப்படி கட்டி எழுப்புவார், அதாவது எல்லா கட்சிகளுக்கும் இடையே ஒரு ஐக்கிய முன்னணியை எப்படி கொண்டு வர்றது, பொது அமைப்புகளுக்கிடையே ஒரு ஐக்கிய முன்னணியை எப்படி கொண்டு வர்றது, இந்த பொது அமைப்புகளுடைய ஐக்கிய முன்னணியும் அரசியல் கட்சிகளுடைய ஐக்கிய முன்னணியும் இணைஞ்சு ஒரு தேசிய பேரியக்கத்தை நாங்கள் எப்படி உருவாக்குறோம் என்பது தொடர்பாக நான் கவனித்திருப்பதுதான் நல்லது என்று நான் நினைக்கிறேன். இன்னைக்கு தமிழ் மக்களுக்கு தேவையானது தேர்தலில் ஊத்தடிக்கிற அரசியல் கட்சிகள் அல்ல, மாறாக தமிழ் மக்களுடைய அனைத்து விவகாரங்களையும் உலகந்தழுவிய வகையில கையாளக்கூடிய ஒரு தேசிய பேரியக்கம், அந்த தேசிய பேர் இயக்கத்தை நாங்கள் எப்படி உருவாக்குவது என்பதைதான் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி அண்ணா, மிகவும் நீண்ட ஒரு செவியை இன்று இந்த காலத்தின் கட்டாயம் கருதி வழங்கியிருக்கின்றீர்கள். ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் மற்றும் தமிழ் முழக்கம் நேர்கள் சார்பாக உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த செவியை வழங்கியமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுகமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்களையும் எமது நேர்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலதிகமாக ஏதாவது கூற இருக்கின்றீர்களா? நன்றி, வணக்கம். ஆமாம் நேர்களே, இதுவரை நம்முடன் இணைந்து கொண்டு இந்த நீண்ட செவியை வழங்கியிருந்தவர் அரசியல் ஆய்வாளர் சட்டத்தரணி திரு ஜோதிலிங்கம் அவர்கள். அழகான அந்த பனை மரம் அடிக்கடி நினைவில் வரும், தமிழீழ மண்ணே உண்மை மறப்பே நான் நீ நன்மை. அழகான அடிக்கடி